வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கண்ணபிசின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 23, 24, 25, 26, 27 ஜனவரி 2019 நடப்பு நிகழ்வுகள், தினமணி மற்றும் தின இந்துலேருந்து இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் வருதோ, ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். அண்ட் மெயின்ஸ் கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இந்த 5 டேட்ஸ்க்கான மெயின்ஸ் கொஷின் அடுத்த வீடியோவில் வரும். இதில் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் அண்ட் குரூப் 4 2A ரயில்வே, ஸோ இந்த மாதிரி வரப்போன கரண்ட் நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து 23, 24 நடப்பு நிகழ்வுகள். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மத்திய இடைக்கால நிதியமைச்சராக பியூஷ் கோயல் நியமனம். இப்போ வந்து மத்திய இடைக்கால நிதியமைச்சராக வந்து யார் நியமனம்னா பியூஷ் கோயல். இது இதுக்கு முன்னாடி ஒரு மே மாதம் 2018 இருந்திருக்கார். மே 14 ஒரு கன்னிசா கரெக்டாக 100 இருந்திருக்காரு நபருக்கு. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி இருக்கார், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. அவர் வந்து உடல்நலக் குறைவின் காரணமாக வந்து ஃபாரின் போகிறார். இப்போ பிப்ரவரி 1 இடைக்கால போட்டு தாக்கல் செய்யணும். ஸோ அதனால் வந்து நிதியமைச்சராக வந்து இவர் வந்து இடைக்காலமாக வந்து பியூஷ் கோயல் நியமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின்னு, சுபாஷ் சந்திரபோஸ் அருங்காட்சியகம் சமீபத்தில் எங்கே தொடங்கணும் அப்படின்னா டெல்லியில் இருக்க செங்கோட்டையில். சுபாஷ் சந்திரபோஸ் அருங்காட்சியகம் சமீபத்தில் எங்கே தொடங்கணும் அப்படின்னா டெல்லியில் இருக்க செங்கோட்டையில். ஏன் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டே வந்து ஜனவரி 23 போச்சு, 122 பர்த்டே. காம்ப்ளெக்ஸ் வந்து காந்தி மந்தின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கான பேர். 3வது கொஸ்டின்னு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் யார் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தியாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் வந்து பிரியங்கா காந்தியை வந்து நியமிச்சிருக்காங்க. காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1885 டிசம்பர் 28 தான் டேட் கரெக்டாக ஞாபகம் இல்லை, டிசம்பர் 28 ஞாபகம் இருக்குது. டபிள்யூசி பானர்ஜி முதல் ஐஎன்ஸ் தலைவராக இருந்திருக்காரு இல்லைங்களா. அடுத்து 4வது நிகழ்வு, தமிழக நீதிமன்றங்களை வந்து காணொலி காட்சி வசதிக்கும். தமிழக நீதிமன்றங்களில் காணொலி காட்சி வசதி தொடக்கம் யார் தொடங்கி வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஹில் ரமணி தொடங்கி வைத்தார். அதாவது வந்து இப்போ தலைமை நீதிபதியாக தமிழ்நாட்டு, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இல்லையா, அதோடய தலைமை நீதிபதியாக இருக்கு கே தஹில் ரமணி இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து தொடங்கி வச்சாங்க. அதை வந்து 254 ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களுக்கு கீழே இருக்க 49 நீதிமன்றங்களிலும் தொடங்கப்பட்டது அப்படின்னு பேப்பரில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். இதுக்காக வந்து 22 கோடி ரூபாய், 83,04,691 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. என்றைக்கு அமலுக்கு வந்துன்னா 23/1/2019, அதாவது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் பர்த்டே அன்னைக்கு இல்லையா, ஸோ அன்னி தான் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 5வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, 15வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசில் வாரணாசியில். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 இல்லையா, அப்போ தான் வந்து நம்ம காந்தி அவர்கள் வந்து கோகலை கூப்பிட்டதால் வந்து 1915 ஜனவரி 9வது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார். ஸோ அன்னைய தினமாக தான் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ICC 2018 விருதுகள், கிரிக்கெட் வளரும் வீரர் விருது யாருன்னா ரிஷப் பந்த். இப்போ ICC வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து ICCனா ஒன்றும் இல்லைங்க சார், கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக எதை எது ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICC தான். அதுக்கு கீழே தான் வந்து ஒவ்வொரு நாட்டு கிரிக்கெட் சங்கமும், நமக்கு கிரிக்கெட் சங்கம் எப்படி BCCIயோ ICCன்றது நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ அவங்க தான் வந்து வளரும் வீரர் விருது யார் கொடுத்தோன்னா இந்தியாவை சேர்ந்த ரிஷப் பந்த் கொடுத்துருக்காங்க. சிறந்த நடுவர் யார் கொடுத்துருக்காங்கன்னா குமார் தர்மசேனா கொடுத்துருக்காங்க. சிறந்த வீரர் ஓடிஐ ஒன்டே இன்டர்நேஷனல் இல்லையா கேரி சோபன்ஸ் விருதுன்னு சொல்லுவாங்க, விருது பேர் வந்து கோலி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் பெஸ்ட் யாருன்னா கோலி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காபு சமூகத்தினருக்கு 5% இடஒதுக்கீடு ஆந்திரப்பிரதேஷ். அதாவது வந்து காபு சமூகத்தினருக்கு 5% இடஒதுக்கீடு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில். விக்டோரியா மகாராணி நினைவு தினம் என்றைக்குன்னா, அதாவது விக்டோரியா மகாராணியுடைய 118வது நினைவு தினம். எப்போ என்றைக்கு இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901 ஜனவரி 22வது இறந்தாங்க. விக்டோரியா மகாராணியோடைய 118வது நினைவு தினம் என்றைக்குன்னா 1901 ஜனவரி 22.